மூன்றாவது செய்தியாக தமிழக அரசு வந்து கடந்த ஆண்டு அந்த பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. கடந்த ஆண்டு செப்டம்பர் 15, 2022 அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதனுடைய விரிவாக்கமாக இந்த ஆண்டு நேற்றைய தினம், அதாவது வெள்ளிக்கிழமை, தமிழக முதல்வர் வந்து திருவாரூர் மாவட்டம் திருக்குவளை முன்னாள் முதல்வர் கருணாநிதி படித்த அந்த அரசு பள்ளியில் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. இப்போ தொடங்கி வைக்கும்போது அவர் சில விஷயங்களை நினைவு கூர்றாரு. அதில் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு வந்திருக்கும்போது அந்த பசங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்களாம் என்னம்மா சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு. அப்போ சிலர் சொல்லியிருக்காங்க, நான் எதுவுமே சாப்பிடல, சிலர் நான் டீ குடிச்சிட்டு வந்துட்டேன். அதனுடைய தாக்கம் தான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு தோணுச்சு அப்படிங்கிற செய்தியை பதிவு பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து துரோணாச்சாரியர்களின் காலம் அல்ல, இது ஏகலைவனின் காலம் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏகலைவன் உடைய கதாபாத்திரம் குரு பக்திக்கு இலக்கணத்தை இலக்கணமாக சொல்வதற்காக மகாபாரதத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு கதாபாத்திரம் எதற்காக இருக்கின்றது என்பதை மாற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தை கொடுக்கக்கூடிய செயலை யாரும் செய்யக்கூடாது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, துரோணாச்சாரியர்கள் கூட சொல்ல, துரோகாச்சாரியார் என்று சொல்லியிருக்கிறார். துரோண, ஆமா, துரோக ஆச்சாரியார்கள். ஏன்னா அவர் வந்து நீட் எக்ஸாம் பல்வேறு மத்திய அரசு திட்டங்களை, இதெல்லாம் மத்திய அரசு திட்டங்களை எதிர்த்து பேசியிருக்கிறார். இப்ப பாருங்க, துரோகாச்சாரியார் என்று சொல்கிறார், துரோகம் என்று சொல்கிறார். உண்மையிலேயே துரோகம் செய்து கொண்டிருப்பது எது என்றால் திமுக தான். இப்ப பாருங்க, கணேசன் ஒரு அமைச்சர் வந்தாரு, அவர் அந்த இதே போல வர்றாரு, மதிய உணவு எல்லாம் குழந்தைங்களுக்கு வச்சிருக்காங்க. அமைச்சர் லேட் ஆகுதுங்கிறதுக்காக மதிய உணவு திருப்பி புடுங்குறாங்க குழந்தைங்கிட்ட இருந்து. ஆகவே மாணவர்களுக்கே துரோகம் செய்வது இவர்கள் தான். இவர்கள் தான் துரோக ஆச்சாரியர்கள். இன்றைய பெயர் இவர்களுக்கு தான் பொருத்தமாக இருக்கும். இந்த மகாபாரத கதைக்கு வரும். இப்போ என்னன்னா, ஏகலைவன் வந்து துரோணரை வந்து ரகசியமாக மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு வில்வித்தை கற்றுக்கொள்கிறான். அர்ஜுனனுக்கு நிகராக வில்வித்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்த பிறகு துரோணாச்சாரியர் ஒரு பெரிய ரிஷி, தர்மத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தவர். அவர் பார்க்கிறார், அர்ஜுனன் வந்து ஒரு சத்திரியன், அவனுக்கு சில கடமைகள் இருக்கின்றன. நாளைக்கு அர்ஜுனுக்கு போட்டியாக ஏகலைவன் வந்தால் அந்த தர்மத்தினுடைய கடமைகளில் பிறழ்வு ஏற்படும். அதற்காக வந்து குருதட்சிணையாக கொடுன்னு கேட்குறான். அவன் தான் தன்னுடைய கைவரலை கொடுக்குறான். அதுதான் நம்ம கதையில் பார்க்குறோம். ஆனால் இங்கே பாருங்க, திமுகவில் அடுத்த தலைவராக கருணாநிதிக்கு பிறகு வைகோ வருகிறார். வைகோ வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஸ்டாலின் தான் வர வேண்டும் என்பதற்காக வைகோவை புறந்தள்ளி விட்டு ஸ்டாலின் இப்போ வந்துட்டார். இப்படியோ இப்போ துரோணாச்சாரியார் பற்றியெல்லாம் ஏகலைவன் பற்றியெல்லாம் கதை பேசுகிறாரு. இப்போ வைகோதான் மூத்த தலைவர் என்று சொல்லி இவர் திரும்பி சிஎம் பதவி விட்டு கொடுப்பாரா? அவரை திமுக தலைவராக மாற்றுவாரா? இல்லை இவருக்கு அப்புறம் வந்து என்ன, உதயநிதி ஸ்டாலின் தான் வரணும், வேற யாரும் தலைவரே இல்லையா? ஆகவே துரோணரை பற்றியோ ஏகலைவன் பற்றியோ பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதியோடு தான் பேச வேண்டும். இது முதல்ல. ரெண்டாவது பாருங்க, இந்த குருட்சேத்திர போர், அதை பற்றி சொல்லும்போது தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே என்று சொல்வார்கள். தர்மத்தை காப்பாற்றுவதற்காக எழுந்த ஒரு மிகப்பெரிய போர் தான் குருக்ஷேத்திரம் யுத்தம். அப்படிதான் இதில் வருகிறது, கீதையில் அப்படி தான் வரும். ஆகவே தர்மத்துக்காக தன்னுடைய சொந்தங்களை கூட விட்டு கொடுக்க தயாராகிறார்கள். குருக்ஷேத்திர போர் தான் அந்த பெரிய அந்த கிருஷ்ண, இது பகவத்கீதையில் வரக்கூடிய டயலாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு கேள்வியாக அர்ஜுன் கேட்குறான், கிருஷ்ணர் சொல்வார், பெரிய ஒரு டிஸ்கஷன் நடக்கும். சொந்த பந்தங்களை கூட வந்து தர்மத்துக்காக நான் வந்து கொள்வதற்கு தயாராகிறேன். இந்த மனப்பான்மை. இப்போ திமுகவில் என்ன இருக்கு, அந்த கோபாலபுர குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தமிழகமே பலியாகிறது, ரிவர்ஸ். ஆகவே தர்மத்தை பற்றியோ அந்த தர்மத்துக்காக வாழ்ந்த துரோணாச்சாரியர் போன்றவை பற்றியோ பேசுவதற்கு ஒரு எலிஜிபிலிட்டி வேண்டும். இப்போ நீட் பற்றி இப்போ பாருங்க, உதயநிதி பற்றி ஒரு ஜோக்கை சொல்லாமல் போகக்கூடாது. இன்றைக்கி காலையில் நடந்திருக்கு, ஏற்கனவே இந்த நீட்டை பற்றி இதே போல் ஏதாவது பேசி வாங்கி கட்டிட்டார். அண்ணாமலை சொன்னாங்க, அவர் வந்து யூபிஎஸ்சி வேணாம், யூபிஎஸ்சி கூட வேண்டாம், அந்த ஃபோர்த்து லெவல் எக்ஸாமா ஸ்டேட் லெவலில், அந்த ஃபோர்த் லெவல் எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டோம், எழுதி பாஸ் பண்ணி காட்டட்டும் என்று ஒரு சவால் விட்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இதே போல் பத்திரிகையாளர்கள் வந்து கேட்டிருக்காங்க, என்ன சார் நீங்கள் அதை பற்றி இப்படி கேட்டிருக்கிற அண்ணாமலை, நீங்கள் அது எழுதி பாஸ் பண்ணிட்டேன், நான் தலைவர் பதவியை விட்டுட்டு அரசியலுக்கே முழுக்க போட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காரே. அதாவது நேர்மையான முறையில் எழுதி பாஸ் பண்ணலாம், அது ஒன்று இருக்குல்ல. இன்று கேள்வி கேட்ட உடனேயே அந்த
அந்த பத்திரிக்கையாளர் கேட்கக்கூடிய கேள்வியை சந்திக்க கூட தயாரில்லை. ஏன்னா வழக்கமாக இவங்களுடைய எல்லாமே எழுதி கொடுக்கப்பட்டு அந்த பதில் ரெடிமேடாக இருக்கும், அது சொல்லி தான் பழக்கம் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும். யாரோ ஒருத்தர் ஸ்பான்டேனியஸாக கேள்வி கேட்டார் பாவம், உடனே அந்த இடத்த உடனே பாய்காட் பண்ணிட்டு எழுந்திரிச்சு வெளியில் போயிட்டார். ஆகவே இவர்களுடைய தகுதி இதுதான். நீட் வந்த பிறகு என்ன ஆயிட்டது, ஒரு குடிசை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனோ மாணவியோ, ஒரு கூலி தொழிலாளருடைய மகனோ மகளோ, அல்லது ஒரு மலைவாசி ஹில் ட்ரைப்னு சொல்கிறோமே அவருடைய மகனோ மகளோ, சலூன் கடைக்காரருடைய மகன் மகள், யாரோ ஒரு ஆட்டோ ஓட்டினுடைய மகன் மகள், ஒரு துணித்தக்கூடிய மகன் மகள், இப்படிப்பட்ட பாமரர்கள் டாக்டர்களாக படிக்கக்கூடிய கனவை நனவாக்கியது நீட். தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தருக்கு தெரியும், நீட்டுக்கு முன் நீட்டுக்கு பின் என்று பார்த்தால் தெரியும் எத்தனை பேர் நீட்டுக்கு முன்னால் வந்து டாக்டருடைய பையனோ இல்லை அரசியல்வாதி பையனோ அல்லது ஒரு பணம் படுத்தினுடைய பையனோ பின்னோ மட்டும்தான் யாரோ ஒரு கோடி ரெண்டு கோடி கையில் வச்சிருக்கணும், அவங்க தான் டாக்டருக்கு போக முடியும், அவங்களுடைய மகனோ மகளோ தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி தகுதி வாய்ந்த யார் வேண்டுமானாலும் போகலாம் என்ற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தது நீட். அப்போ சொல்லும்போது நீட் தகுதி தேர்வு என்று தான் சொல்கிறார். அப்போ ஏன் எதிர்க்கிறீங்க, இவங்க நிறைய பேர் மெடிக்கல் அந்த மருத்துவ சீட்டை விற்கிறாங்க. சாதாரணமாக 15,000 ரூபாயில் ஒரு நீட்டில் ஒருத்தர் வந்து 5,000 ரூபாய் ஃபீஸ் கட்டினா போதும். அப்படி உள்ளது 1 கோடி 2 கோடி 1.5 கோடி என்று விலை பேசுகிறார்கள். அப்படி விலை பேசப்பட்ட அந்த டாக்டர் படிப்பை சாதாரண மக்களுக்கு போய் சொல்வதற்காக வந்த ஒரு நல்ல மருந்து தான் இந்த நீட். அப்போ இவங்க எதிர்க்கிறாங்கன்னு சொன்னால் யார் எதிரி, ஏழைகளுக்கு. இப்போ இந்த டிஎம்கேயில் வந்து அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா 2024, அப்போ யார் யார் எம்பி யாராக பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்கன்னா நீங்களும் நானும் போனோம்னா உடனே அப்ளிகேஷன் போடணும். அதுக்கு சொல்லுவாங்க வேட்பாளர் தகுதி தேர்வு நடைபெறும். ஏன் உங்கள் வேட்பாளர் மட்டும் ஏன் தகுதி தேர்வு நடத்துகிறீங்க, அப்படியே சேர்த்துக்க வேண்டியதானே. அப்போ தகுதி தேர்வு என்பது எல்லாருக்குமே உண்டது. உங்கள் கட்சியிலே வேட்பாளர்களே தகுதி தேர்வு வச்சுருக்க, ஒரு டாக்டருக்கு இருக்கக்கூடாதா, இது ஒன்று. ரெண்டாவது பாருங்கள், நீட்டை விட கஷ்டமான பல தேர்வு இருக்குது. சிஏ எக்ஸாம் எடுத்துக்கோங்க, இல்லை JEE எடுத்துக்கோங்க, பல இன்னும் நிறைய கேட் எக்ஸாம் இருக்குது. அப்போ இந்த தேர்வுகள்லாம் அப்படியே JEE எக்ஸாமில் மனமுடைந்து தற்கொலை, சிஏ எக்ஸாமில் எழுத முடியாமல் தற்கொலை, எங்கேயா வந்துருக்கு பேப்பரில் பார்த்துருக்கீங்களா? இதைவிட கடினமான தேர்வுகளை எதிர்கொள்ள மாணவர்கள் தயாராக இருக்கும்போது நீட்டில் மட்டும் எப்படி தற்கொலை வருகிறது? அப்போ நீட்டுக்கான தற்கொலையா இல்லை தற்கொலை வந்து நீட்டுக்காக முடிச்சு போடப்படுகிறதா, இந்த கேள்வி கேட்கப்படும். இது இட் பி அட்ரஸ்ட். அது குறிப்பாக தமிழகத்தில் மட்டுமே மரணங்கள், சரியாக சொன்னீங்க. இப்போ நீட்டு நாடு முழுக்க எல்லா மாநிலங்களும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தமிழக மாணவர்கள் மட்டும் நீட்டை கண்டு அஞ்சுகிறார்கள் என்று சொன்னால் தமிழக மாணவர்களுடைய தரத்தை பற்றிய கேள்வி வருகிறது அல்லவா? ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு அரசியலுக்காக வந்து பேசக்கூடிய ஒரு பேச்சு. அதே போல் புதிய கல்விக் கொள்கை என்பது தேசியத்தை வளர்க்கக்கூடிய, மாணவருடைய கல்வி திறமையை வளர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அதையும் எதிர்த்திருக்கிறார். தமிழகம் தேசியத்தின் பிறகு நிற்க வேண்டும், இதை வந்து தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். தமிழகம் மாணவர்கள் நீட்டை வரவேற்கிறார்கள். தொடர்ந்து நீங்கள் பல இன்டர்வியூ பார்க்கலாம், நீட்டில் பற்றிய பல பேப்பரில் வந்து செய்திகளை பார்க்கலாம். தமிழக மாணவர்கள் நீட்டை வரவேற்கிறார்கள். நீட் வேண்டுமா வேண்டாமா என்பது முடிவு செய்ய வேண்டியது மாணவர்களே தவிர அரசியல்வாதிகள் அல்ல.